ஹலோ கைஸ், வெல்கம் டு எலக்ட்ரிஷியன் ஃபோர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம், சிங்கப்பூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் வந்து ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் சிங்கப்பூர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, அதுவும் சேஃப்டி விஷயத்தில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சேஃப்டி ப்ரொசீஜர் எல்லா விஷயத்துலையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் நான் ரெகுலராக நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நான் பார்த்த விஷயந்தான் இது. இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்லுறேன். ஆனால் நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்க இது என்னடான்ட்டு. பட் நிறைய பேருக்கு அதுக்கு வீடியோ தெரிஞ்சிருக்கும், வீடியோ தெரியாமலும் இருந்திருக்கும். பட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அது என்ன விஷயம், அது எப்படி இருக்கும், அது எதனால் அந்த இடத்துல அவங்க அந்த பர்டிகுலர் விஷயத்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அது என்னன்றது அந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலில் வரவங்களுக்கு எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டில் வந்துடும். அதே மாதிரி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ன்றது வந்துகிட்டே இருக்கும். சிங்கப்பூர் இந்த பேரை எல்லாருமே ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சிங்கப்பூர் கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீன் சிட்டி கண்ட்ரி, ரொம்ப டெவலப்டு கண்ட்ரி, நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கோப் உள்ள கண்ட்ரி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணியிருப்பீங்க. சில பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் யாரா வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆசை வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் உண்மை தான், ஏன்னா சிங்கப்பூர் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் டெவலப்டாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த விஷயத்தை விட்டுட்டு இப்போ சிங்கப்பூர் எதுக்கடா ஃபேமஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சிங்கப்பூர் எல்லா விஷயத்துலையுமே வணிகம் எல்லா விஷயத்துலையுமே நல்லா ஃபேமஸான கண்ட்ரி தான். ஷிப்பிங்கு இந்த மாதிரி ஏர்லைன்ஸு இந்த மாதிரி ட்ராவல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல சென்டரான பொசிஷனில் வந்து இந்த சிங்கப்பூர்ன்ற வந்து இருக்குது. இது இதுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, நேச்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெமிலியராக இருப்பாங்க. இங்கே வந்து சிங்கப்பூரே நீங்கள் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சிட்டின்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு செடியை வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பாங்க. இப்போ இந்த பராமரிக்கிறதோடு விட்டுட்டும் நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ளே வருவோம். நம்ம ஜென்ரலாக அது வந்து நார்மல் ஸ்டோரி தான். இப்போ நம்ம மெயின் கான்செப்ட்டுக்குள்ளே வருவோம், ஏன் சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சில விஷயத்தில் ஃபேமஸாக இருக்கும், சில விஷயத்தில் ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் நார்மலாக ஃபேமஸான இருக்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆபத்துகள் உண்டு. அந்த ஆபத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங். இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போ எப்படி சேஞ்ச் ஆகணும்னு வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரொடெக்ஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பிரடிக்டபுளாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பொழியிறது இந்த ஏரியாவில். சடனாக வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து அதிகமாக வந்து ஃபோர்காஸ்டிங் மூலமாக அதிகமான மழை வந்து இங்கே பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்டஸ்டம் வந்து அதிகமாக இங்கே ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது இடி மின்னல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ஏரியாவில் வந்து விழும். இந்த இடி மின்னலில் விழுந்துச்சுன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வாசிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு இடி மின்னல் விழுந்து ஒரு மனுஷன் செத்துதோ இல்லை ஒரு ஆடு மாடு செத்துதோ இல்லை ஒரு மரம் மரமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிளந்ததோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக பார்ப்பாங்க. சில நியூஸ் சேனல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படிலாம் யூடியூப்லேருந்து நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்கள், தண்டர் ஸ்டோம்னா எப்படி இருக்கும், அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்கும், அதோட பிளாஸ்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த சிங்கப்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா விதிகளுக்கு கிடையாது, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்டர் ஸ்டோம்ன்றது விடும், இடி மின்னலெலாம் அதிகமாகவே இங்கே இந்த இடத்துல இருக்கும். இந்த இடி மின்னலை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக டெக்னாலஜி மூலிமா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பட் நீங்கள் நார்மலாக ஒரு பேசிக் திங்கை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிகமான ஒசத்தில் எந்த மரம் இருக்கோ அதுமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா இடிப்பாயின்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சை பசேன்னு ஏதாச்சும் கூர்மையான ஒரு செடி வந்து மேலே பறந்துருந்தாலும் அந்த செடியில் வந்து மின்னல் வந்து தாக்குறதும் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போகிறது இல்லை எரியுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்னலுடைய தாக்கமே அப்படி தான் இருக்கும். எப்பவுமே கூர்மையான பாதை எது இருக்கோ அதில் தான் டைரெக்டாக ஷார்ப்பாக வந்து அது உள்ளே இன்சர்ட் ஆகும். இதனால் அதுக்கு கிரவுண்ட் பொசிஷன் மூலிமா அது வந்து நம்ம அணுக்கள்னால இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த எலக்ட்ரான்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா அது டேரெக்டாக கிரௌண்டுக்குள்ளே போயிடும். கிரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி எவ்வளோ எலக்ட்ரான் கொடுத்தாலும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கும். அது அந்த கிரௌண்டோடைய பொசிஷன் இந்த இடத்த. இப்போ இந்த ஒரு பில்டிங்கை நீங்கள் ஒசரமான ஒரு பில்டிங் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டு எல்லாம் ஒசரமான பில்டிங் தான் இருக்கும். இந்த சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும், சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் ஆன ஏரியா டிபெண்ட் ஆஃப் இந்த லேண்டு பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவைட் ஆகிருக்கும் மேடு பள்ளங்களில். இதில் சில நான் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது என்னடா அப்படி பார்த்தேன்னு நினச்சிங்கன்னா இந்த கூர்மையாக ஒரு ராடு மாதிரி நீட்டாக நீட்டி வச்சுருப்பாங்க. அது கூர்மையாக ஒரு பட்டி மாதிரி ஒரு எஸ்எஸ் ஸ்டீல் கம்பி மாதிரி ஃப்ளாட் பரை போட்டு நேராக எடுத்துகிட்டு வந்து கிரவுண்டில் சொருவி வச்சுருப்பாங்க. இது எதுக்குடான் நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா வழக்கமாகவே நீங்கள் எந்த ஒரு ஏரியாலையும் பார்த்தாலையும் மோஸ்ட் ஆஃப் த சிங்கப்பூரில் நான் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது பழைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இது தென்படுது. சில இப்போ புதுசாக அப்கிரேட் பண்ணுற பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அது வந்து யாரும் ரெஃபர் பண்ணல. ஏன்னா அது பக்கத்தில் அதிகமான பில்டிங் ஒசரமாக இருக்கிறதுனால எந்த ஒரு இடி மின்னல் வந்தாலும் பார்த்திங்கன்னா லைட்டிங் அரெஸ்டர் மூலிமா அது வந்து அரெஸ்ட் ஆகிடும். இந்த கூர்மையான பகுதி என்னென்னா லைட்டிங் அரெஸ்டர். இதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா
எங்கே லைட்டிங் வந்து அந்த சர்க்கிளில் பர்டிகுலர் ரேடியஸில் வந்து ஒரு லைட்டிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகுனா அந்த லைட்டிங் வந்து டைரெக்டாக கிரவுண்டை தான் அஃபெக்ட் பண்ணும். அப்படி கிரவுண்டை எஃபெக்ட் பண்ண முடியல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் அதிகமாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஒரு ஹியூமன் அந்த இடத்துல ரெஃபரன்ஸாக கிரவுண்டுக்கு போயிட்டு இருந்தாலும் நேராக ஹியூமன் மேலேயும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா எதனா பக்கத்தில் ஒரு செடி இருந்தாலும் அந்த செடி மேலே டைரெக்டாக வந்து அஃபெக்ட் ஆகும். இதுதான் இந்த மின்னலோடைய ஒரு சாதாரண பேசிக்கு தீரி. வந்து இப்போது இந்த தீரி வந்து எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கூர்மையாக அங்கே வச்சுருக்காங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் ஏதாச்சும் சர்க்கிளில் ரேடியஸில் ஏதாச்சும் ஒரு இடி மின்னல் ஏதாச்சும் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகணும்னாலோ டைரெக்டாக அந்த ஷார்ப்பான பகுதியை வந்து அதை சூஸ் பண்ணணும். ஷார்ப்பான பகுதியை சூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதுலேருந்து அவங்க ரெசிஸ்டன்ஸ் வெல்யூ மோஸ்ட் ஆஃப் தி ஜீரோ இல்லை லெஸ் தென் 5 ஓம் தான் வச்சுருப்பாங்க. அதனால் அது கிரவுண்ட் ஆகிறதுக்கு வெரி ஈஸியாக இருக்கும். மனுஷனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்தோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடியில் வந்து என்டர் ஆகாது. நம்ம சரௌண்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது, நம்ம தான் கம்மியாக இருக்குன்னா நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு அது கிரவுண்டுக்குள்ளே போயிடும். அதனால் மனுஷன் வந்து டெத் ஆகிடுவான். இவ்வளோ தான் இதோட சிம்பிள் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஃபஸ்ட்டு. நீங்கள் எங்கேருந்து நீங்கள் பார்த்தாலையும் சேஃப்டி ஃபஸ்ட்டு தான். அதில் இந்த ஒரு விஷயம் தான் இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, எதனா எஜுகேஷன் மூலியமாக இல்லை ஜாப்ஸ் எதாவது ரிகார்டிங் இருந்தாலும் நான் ரீசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே அப்கிரேட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.